வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபால. இன்னைக்கு நம்மளுடைய வேஸ்ட் பேப்பர் சேனல்ல எதை பத்தி பேசலாம்னா, புதுசா ரிலீஸ் ஆயிருக்கு, நேத்து ரிலீஸ் ஆன லவ் டுடே படத்தை பத்தி தான் பேசணும். முதல்ல வந்து யூத்துக்கு படம் இல்லை, படம் இல்லைன்னு சொல்றவங்க கண்டிப்பாக இந்த படம் 110% வெறும் வந்து இளைஞர்களை மையப்படுத்தி எழுதப்பட்ட கதை தான். இளைஞர்கள் இளைஞர்கள் குமீறாங்க தியேட்டரில், அந்த அளவுக்கு இருக்குது. முதல்ல இந்த கதையை வந்து ஒத்துக்கிட்டு ஏற்கனவே அந்த படம், அந்த பையன் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் கோமாடின்னு ஒரு படம் எழுதி இயக்கி ஜெயம் ரவிக்கு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்தவர் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இந்த படம் தான் அவரே நடிக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு கதையை எடுக்க போகிற, நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும்னு சொல்லி அவங்க நினச்சிருந்தா, வேணாப்பா நீ வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டிட்ட போய், நாங்கள் வந்து பெரிய பேனர், நாங்கள் வந்து நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட்டு கொடுப்பாங்களே, நீ அதுக்கு போக வேண்டியதானே சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த கதையை நம்பினாங்க பாருங்கள். அதுக்கே முதல்ல அகோரம் பிரதர்ஸுக்கும் அர்ச்சனா அவங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லணும். ஏன்னா இது வந்து நிறைய இளைஞர்களுக்கு வழிவிடுற ஒரு கதையாக இருக்கிறது. ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், இங்கே இருக்கிற ஒரு பொருள், இங்கே இருக்கிற செல்ஃபோன் அவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கிற செல்ஃபோன் இந்த பக்கம் மாறிட்டால் என்ன நடக்குது. இப்போ நான் சொல்கிறது எவ்வளோ சிம்பிளாக, அவ்வளோ சிம்பிளான ஆன்லைன் தான், ஆனால் அதனால் ஏற்கப்படக்கூடிய விபரீதங்கள் இருக்குல்ல. எப்போதுமே அடுத்தவங்க லெட்டரை பிரித்து பார்க்கக்கூடாதுங்கிறது ஒரு கோடு இருக்கு இல்லையா. ஆனால் அடுத்தவங்க செல்ஃபோனும் திறந்து பார்க்கக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதையே மீறி க்யூரியாசிட்டி, அதை வச்சு என்னென்ன பண்ணுறாங்க, எவ்வளவுலாம் விளையாடுறாங்க அப்படிங்கிறது வந்து இதில் தெரிய வரும்போது நம்மளுக்கே திக்குன்னு இருக்குது. இனிமேல் ஃபோனை வந்து கீழே கூட வச்சுட்டு போகக்கூடாதுங்கிற லெவலுக்கு இருக்குது. அப்படின்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு ஆழமாகவும் அழுத்தமாகவும் ஒரு பொருளை வைத்து கதை பண்ண முடியும்னா பண்ணியிருக்கார். இதில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே, டைலாக்ஸு எல்லாமே அவர், லிரிக்ஸு எல்லாமே அவர் தான், டைரக்ஷன் எல்லாமே அவர் தான், நடிச்சும் இருக்கார். எப்படா இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி எவ்வளோ பேர் நடித்து இயக்கி எத்தனையோ டைரக்டருங்க வந்திருக்காங்க, ஆனால் இதில் கதாநாயகனாக நடிச்சிருக்கார். கதாநாயகனாக நடித்தது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு தனுஷ் மாதிரியே இருக்கார். அப்படி பார்க்கறது தனுஷோட சாயல், தனுஷோட ஈவன் தனுஷோட குரல் கூட எனக்கு வர மாதிரி சில நேரத்தில் கேட்குது. ரொம்ப பாடி ஷேப்பெல்லாம் பார்த்தா சில இடங்களில் பிரபுதேவா மாதிரி இருக்கார். இப்படி வந்து கலவையாக இருக்கார் அது. அப்புறம் அண்டு வந்து நடிப்பு, நடிப்பை பற்றி சொல்லியே ஆகணும் சார். ஐயோயோயப்பா அந்த பையன் என்னம்மா பின்னிருக்கான், அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான், அவனுக்கு மனசுலேயே ஊறி இருக்குது இந்த கதை. இந்த கதை ஊறினால நடித்து பார்த்து 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 சீனையும் வசனத்தையும் எழுதினால அப்படியே லட்டு மாதிரி தெரிக்கிற மாதிரி வந்து விழுவுது. அதாவது உட்காந்து எழுதியிருக்கேன், அதாவது உட்காந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே எழுதுனதுனால அது அப்படியே சீனிட்டிக்கு வேல்யூவாக வரும்போது ஒரு 110% எகிருது. ஒரு சீனும் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இந்த பக்கம் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிட்டாங்க கேஸ்டிங். இந்த பையனுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, ஒரு அம்மா, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்பா, ஒரு தங்கச்சி, இப்படின்னு ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டு இவளுடைய அக்காவை கட்டுற மாப்பிள்ளையை யோகி பாபு வச்சுக்கிட்டாப்புல. அப்போது வந்து இந்த கோடு கிளிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஸ்கெட்ச் பண்ணி போகிறது எல்லாமே ரொம்ப சுவையாக வந்து சிக்குது பாருங்கள். அதாவது என்னென்னா, யாராக இருக்குது, என்ன சீன் கொடுக்கணும், எவ்வளோ அளவாக கொடுக்கணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஸ்டார்ட் வித் பிரதீப்பு வந்து ரொம்ப பாராட்டணும். இந்த மாதிரி ஒரு கதையை திரைக்கு கொண்டு வந்தது இல்லாமல் திரையில் மற்றவங்களும் ரசிக்கிற கூட்டத்தை கூட்டிய, ரொம்ப இனிமையாக வந்து பொன்னியின் செல்வனுக்கு பிறகு எந்த படமும் இல்லைங்கிற பேச்சு இருக்கும்போது இது ஒரு படமாக, முத்திரை பதித்த படமாக இது வந்து சேர்ந்திருக்குது. ரொம்ப சந்தோஷம். அதுக்காக பிரதீப்புக்கு நல்ல பாராட்டுகள். தம்பி, நீங்கள் வந்து மெல்மேலும் இதை மாதிரி கதைகள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி படங்களும் நிறையா பண்ணணுங்கிறது எங்களுடைய ஆசை. அஸ் எ ரிவ்யூவராக நானும் ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு டைரக்டராகவும் இயக்குனராகவும் தயாரிப்பாளரும் இருக்கனால நீங்கள் இந்த மாதிரி படங்கள் நிறையா பண்ணணும், அதை அப்படி வைங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு நடிப்பு வந்து யோகி பாபு. மண்டேலாவுக்கு பிறகு இந்த படம் யோகி பாபுக்கு இன்னொரு மைல் கண்ணே சொல்லலாம். என்ன இவர் ஏதோ பின்னாடி ஏதோ காமெடி பண்ண போகிறாரு, செல்ஃபோன் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லினா
கடைசியில் இந்த உருவ கேலியை வச்சு அவர் பேசுகிற டைலாக் இருக்கு பாருங்கப்பா, எத்தனை பேர் கை கொட்டி சிரிப்பாங்க, அந்த கேலிக்காக எத்தனை பேர் ஆளாகிறாங்கிறது ஒரு சீனில் கிளைமாஸில் தெருக்கி விட்டுட்டு போயிட்டான். ஆக்சுவலாக இந்த பையன் பிரதீப்பும் அவர்கிட்ட கேட்குற போது, உங்களை நீங்கள் நடிச்சிருக்கிறது ஒத்து வருதா, நீங்கள் வந்து எல்லாம் ஒன்று கேலி பண்ண மாட்டாங்களா, நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன பையனாக தெரிறீங்க, கேலி பண்ண மாட்டாங்களான்னு சட்டையில் ஒரு கரை இருந்தால் பரவாயில்ல, சட்டை முழுக்க கரையாக தான் இருக்குது, உள்ளே இருக்கிற மனசை பாருங்கள், உள்ளே இருக்கிற உருவம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கன்னு சொன்னார். உண்மையிலே இந்த படமும் அதை தான் சொல்ல வருது. யாரையும் அந்த தவறான நோக்கோட பாய் பார்க்காதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இது பின்னாடி இருக்கே வேஸ்ட் பேப்பருங்கிறது, அந்த வேஸ்ட்டுன்னு யாரையும் நினைக்காதீங்க. எல்லாருமே பாசிட்டிவ் வைபோடு நீங்கள் இருந்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அது காட்டாத வரைக்கும் இருக்கிற அந்த இது பாருங்கள், அந்த பக்கம் வந்து பிச்சு பெடல் எடுத்து கொண்டு போய் கிளைமாஸில் முடிக்கும் போது அந்த சென்டிமெண்ட்ஸ், அந்த இது எல்லாமே கொண்டு வந்து நிறுத்தி ஒரு சின்ன நகைச்சுவையான சின்ன சிரிப்போடு வெளியே வர மாதிரி பண்ணியிருக்காரு. அந்த வகையில் இந்த பையனை ரொம்ப பாராட்டணும். இந்த பக்கம் அப்பா கேரக்டர், அப்பா கேரக்டர் வந்து சத்யராஜுக்கு இதெல்லாம் ரொம்ப கைவந்த கலை. இந்த கேரக்டர்லாம் பண்ணுறது ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்த அவர் என்ன மாதிரி இருக்கார், எவ்வளோ அவர் தான் இந்த ஃபோனையே மாற்றி விடுறார். அதன் மூலமாக நாங்கள் எதுக்கு தெரியுமா மாற்றி விட்டோம், உன்னை பற்றி அவங்களும் அவங்கள பற்றி நீனும் தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி எந்த சண்டையும் வந்துடக்கூடாதுங்கன்னு தான் மாற்றணும், எங்களுக்கு வேறு உள்நோக்கம் இல்லைன்னு கிளைமாஸில் சொல்லும்போது சத்யராஜ் அப்படி வானோக்கி உயர்ந்து நிற்கிறார். ரொம்ப பிரமாதமான ஒரு கேரக்டர், ரொம்ப நாளை கழித்து சத்யராஜுக்கு மாட்டியிருக்கு, பிரமாதப்படுத்திட்டார் போட்டு. அவர் ஒரு சித்தார் கலைஞர் மாதிரி வச்சுட்டு வாசிக்கிறதும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதை தாண்டி ராதிகா மேடம் சொல்லியே தீரணும். ராதிகா மேடம் வந்து அவங்களுக்கு இதெல்லாம் லட்டு தான், இந்த மாதிரி ரோல்லாம் மாய மாட்டுறதுனா என்னென்னா ஓப்பனிங்லாம் ரொம்ப சிம்பிளாக வந்துக்கிட்டு இருக்காங்களே, பின்னாடி எதாவது செய்வாங்களான்னு நினச்சி. அந்த டைரக்டர் பையங்க இன்டர்வியூவில் அவர் சொன்னார், சத்யராஜ் கதையை தொடங்கி வைப்பார், ராதிகா முடிச்சு வைப்பாங்கன்னு சொன்னாங்க. அது வந்து இதில் கரெக்டாக பூர்த்தி ஆகுது. ராதிகா மேடம் அந்த இவ்வளோ ஆண்டுகால அனுபவம் இருக்கு பாருங்க, அந்த அனுபவம் அவர் முகத்திலேயே பேசுது. அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க, தெளிவாகவும் ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு தகுதி வேணும்னு நம்ம சொல்லுவோம், அந்த அட்வைஸ் பண்ணுறதே அவ்வளோ அழகாக ஒரு அம்மாவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. அப்போது அவளை நீ விட்டணும்னு நினைக்கிற அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த இது. ஏன்னா இப்போ அதே நேரத்தில் அவளும் உன்னை பற்றி தான்டா நினச்சிருப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக போய் அவன் கையில் இருக்க ரிங், அந்த பிரேஸ்லெட் அவள் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பான், இது எதுக்கு வேணாம் கொடுத்துரு அப்படின்னு அவன் கலட்டி கொடுப்பான். அது ஏதோ வச்சுருப்பாங்க, அப்புறம் எடுத்துக்கலான்னு நினச்சி கொடுக்குறான். அந்த இடத்துல ரெண்டு பேர் நடிப்பும் பிரமாணம், எடுத்து அப்படியே குப்பைத்தொட்டில் எரியிற நெருப்பில் வீசிடுவாங்க. வீசின பிறகு இவனுக்கு ஏற்படுற பதட்டம் இருக்குது பாருங்க, அது வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு பிரதீப். அந்த ராதிகா ரொம்ப கேஷுவலாக எழுந்திரிச்சு வந்து, அம்மாவுக்கு அறிவு இல்லை தான், கொஞ்சம் நிதானம் நம்பிக்கை இருந்தால் எல்லாமே கரெக்டு அப்படின்றாங்க. அதுக்கு வந்து உதாரணமாக ஒரு சின்ன விஷுவல் பண்ணியிருக்காரு அந்த பையன். ஒரு சின்ன பையன் வந்து ஒரு மண்ணுக்குள்ளே எதையோ நட்டை வைக்கி டெய்லி வந்து அதை பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கும்போது ஒன்றுமே புரியல, எதை நடுறான், எதை வச்சுருக்கான், விதையை போட்டானா என்ன போட்டானோ நம்மளுக்கே படம் பார்க்குறவங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒன்றும் புரியல. பிரிட்சை மாதிரி வந்து நிற்கும்போது தான் அது புரியுது. அதாவது எதையும் நம்பிக்கை வேணும், யார் மேலேயும் நம்பிக்கை இருந்தால் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவும் ஆணித்தரமாகவும், நான் உன் மேலே நம்பிக்கை வைக்கிற மாதிரி நீ என் மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. அண்ட் கூட அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக வர நண்பர்கள் அத்தனை பேருக்கும் தனித்தனி கேரக்டர், தனித்தனியாகவே ஜொலிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அவ்வளோ பிரமாதமாக வசனம், அவ்வளோ பிரமாதமாக எழுத முடியும்னா எழுதியிருக்காரு. அதுதான் அந்த இதில் அவர்கிட்ட கேட்கும்போது, பிரதீப்கிட்ட இப்போ படம் பார்த்துட்டு வரும்போது கேட்கும்போது சொன்னார், ஏன்பா எல்லாமே உண்மையான ஷோ தானா இது, ஃபுல் கதையை நீயே எழுதினியா,
இல்லை எப்படி எப்படி நான் ஒரு வெர்ஷன் எழுதிட்டு என் அசிஸ்டன்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன் சார், அவங்க நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு செகண்ட் வெர்ஷன்ஸ் எடுப்பேன் சார், ஆனால் ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறது நான் தான் அப்படின்னு சொன்னார். அதாவது அசிஸ்டன்ட்ஸ்களோட இன்புட் இருக்குதுன்னு ஒரு பெருந்தன்மையாக ஒரு இயக்குனர் சொன்னாலே உண்மையிலே பாராட்டுங்க, சத்தியமாக பாராட்டுங்க. அந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் இந்நேரத்தில் ரொம்ப நன்றியை சொல்லும். ஒளிப்பதிவு செஞ்சவர் அவ்வளோ பிரமாதமான ஒரு ஒளிப்பதிவு, தெளிவாக இருக்குது. எந்த இடத்துலையும் க்ளோரிஃபை பண்ணுறதோ கதையை விட்டு விலகிறமோ இல்லை, அப்படியே ரெண்டும் ஜெல்லாக இருக்குது. இவர் தான் இப்படி ஜெல்லாகி போகிறாருனா அந்த பக்கம் யுவன் சங்கர் ராஜா. சூப்பா, என்ன பிரமாதம்! யுவன் சங்கர் ராஜாவோட இசை வந்து, அதுவும் பிஜிஎம் வந்து, அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இதில் கொண்டு கொலை எடுத்திருக்கான் தம்பி. அந்த அளவுக்கு இவனுடைய இசை வந்து பிளண்டாகி அப்படியே கதையோ கதையை தூக்கி விட்டுக்கிட்டே போகுது அது, அந்த மியூசிக் அந்த அளவுக்கு இருக்குது. லிரிக்ஸ் வந்து ரொம்ப பேர் ரொம்ப நினச்சி பார்த்து பேசுகிற அளவுக்கு பெரிய பாடல்கள் இல்லைனாலும் வர்ற பாடல்கள் கதையோட ஓட்டத்தை கெடுக்காமல் இருக்குது. எனக்கு கதையோட ஓட்டத்தில் ஒரு 5 நிமிஷம் அல்லது 7 நிமிஷம் குறைச்சிருந்தா இன்னும் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் பார்த்தா ஒவ்வொரு சீனும் இன்னொரு சீனோட லிங்க் ஆகி அப்படி சங்கிலி மாதிரி இருக்குங்க, அந்த மாதிரி எழுதியிருக்கிறாரு. அதுதான் வந்து இந்த கதையோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது. அதாவது ஸ்க்ரீன் ப்ளே எழுதலாம் எல்லாருக்கும், ஆனால் இவரே நடித்து நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு வந்து மறுபடியும் மானிட்டரில் பார்த்துட்டு ஓகேயா இல்லையான்னு தெரிஞ்சிட்ட பிறகு மறுபடியும் போகிறது அந்த மாதிரிலாம் வேலை இருக்குல்ல, அதை வந்து கரெக்டாக பண்ணி எது ஓகேயோ அதை மட்டும் வச்சுருக்காரு. முக்கியமாக இன்னொரு கேரக்டர் சொல்லணும், கதாநாயகி. அந்த கதாநாயகி பண்ணுற வேஷம் இருக்குது பாருங்கள், அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, ஆனால் இந்த படத்தில் அவங்க நடிச்சிருக்க நடிப்பு அவ்வளோ பிரமாதம். இவ்வளோ பெரிய பாறாங்களை தூக்கி தலையில் வச்சுட்டாங்க, அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. அந்த வகையில் கதாநாயகி ரொம்ப பெரிய வார்த்தை. ஏன் கதாநாயகி பேரை சொல்லாமல் சொல்கிறேன்னா இதுதான் காரணம், என்னென்னா அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க அவங்க. சின்ன மெல்லுசாக உணர்வுகளை தூக்கி தூக்கி தூக்கிட்டு போய் கடைசி கிளைமாஸில் விழுந்து அழுகிற வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் எண்டு சூப்பரான டச், அது நீங்கள் தியேட்டரில் பார்த்தா தான் அது வந்து உங்களுக்கு புரியும். அந்த டச் இப்போ சொல்லக்கூடாது, அப்புறம் ஸ்பாயிலர் ஆயிரும், அது வேணாம். அதை தாண்டி இந்த படம் என்ன சொல்ல வருதுன்ட்டா, நம்பிக்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கை, கண்டிப்பாக நம்புவோம். இந்த மாதிரி இளம் இயக்குநர்களை நம்பி நம்ம எதை வேணால் கொடுக்கலாம், எதை வேணால் தயாரிக்கலாம். அந்த நம்பிக்கையோடு வந்த படம் தவறாக கொள்ளாதீங்க, தியேட்டரில் போய் படம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.